என்ன ரேணுகா? நீ பேசாம இரு, போயிட்டு வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். சார், இந்நேரம் முத்தையாக்கு ஜெகன் உங்ககிட்ட தான் வேலை பார்க்குறான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் பாருங்களேன். இப்போ வருவான். நான் சொல்லல. ஆ, வாங்க ஏசி சார். என்ன ஏசி சார், அடிக்கடி இந்த வீட்டையே சுற்றி சுற்றி வர்றாரு. பேசாம இந்த வீட்லேயே அவருக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துடலாமே. அடிச்சு வாய மூடு. கிரிமினல்ஸ் இருக்கிற இடத்துல தான் போலீஸ்காரன் சுற்றிக்கிட்டு இருப்பான். அது புடிச்சு சுத்துறது இல்ல, புடிக்கிறதுக்காக சுத்துறது. குருமூர்த்தி, போன தர அங்க வந்தப்ப ஒரு சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியாம வந்தேன். ஆனா இப்ப ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உன் ட்ராமாலாம் என்கிட்ட எடுபடாது. என்ன சார், உடம்பு முடியாத இருக்கிற என்கிட்ட வந்து இப்படி பிரச்சனை பண்றீங்களே, நான் ஏன் சார் ட்ராமா பண்ணணும்? என்ன சிக்கல்ல சிக்க வைக்கிறதுக்காக? ஜெகன் என் தம்பின்னு தெரிஞ்சுதானே அவனை உன் சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனியில் மேனேஜர் ஆக்குன? என்னது, ஜெகன் உன் தம்பி? ஆட்ட, என்ன குருமூர்த்தி ரியாக்ஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. மேடம் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா? ஹலோ, என்ன சார் பழைய தூக்கி ஏன் மேலே போடுறீங்க? ஜெகன் சாரோட கம்பெனியில் வேலை பார்க்குற விஷயமே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆட்டாடாடா, அப்பா பொண்ணா சென்னை, உனக்கு ஒன்றுமே தெரியாது. பாரு, பண்ணுற எல்லாத்தையும் பிளான் பண்ணி போட்டு கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? பண்ணி யார் சார் பிளான் பண்ணுறது? பிளான் பண்றது நாங்களா இல்ல நீங்களா? ஜெகனை திட்டம் போட்டு என் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டீங்கன்னு நான் சொல்றேன். இத உங்களால மறுக்க முடியுமா? நான் எதுக்கு அப்படி செய்யணும்? என்ன வேவு பாக்கத்தான். எப்படியாவது என்ன உள்ள புடிச்சு போடணும்னு உனக்கு பயங்கரமான ஆசை. ஆனா நான் நல்லவங்கிறதுனால உங்களுக்கு எனக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால்தான் உன் தம்பியை என் கம்பெனில வேலைக்கு சேர வச்ச. அவன் மூலயமா பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த சொசைட்டியில எனக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக நீங்க திட்டம் போட்டு ஒரு கேவலமான வேலையை செஞ்சீங்கன்னு நான் சொல்றேன். வார்த்தை வார்த்தை அளந்து பேசு. போனா போதுன்னு மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உன்னெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முறையா விசாரிக்கணும், அப்பதான் புத்தி வரும். ஹலோ, அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, கையெடு. ஏய், ஜெகன் பண மோசடி பண்ணதுக்கு தான் உங்ககிட்ட எவிடன்ஸ் கிடையாது. ஆனா அவன் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்க, பழி சுமத்துல. நாங்க ஒண்ணும் எந்த ஆதாரமும் இல்லாம பொய்யான கம்ப்ளைண்ட்ல குடுக்கல. அவன் தப்பு பண்ணிருக்கான்றதுக்கு தெளிவான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? முதல்ல கையெடு, அப்புறமா சொல்றேன். வா. ஐயா, கஞ்சி குடிச்சிட்டு போங்க. கஞ்சி குடிக்கிற மூட் எல்லாம் இல்ல. நல்லா மிளகு போட்டு காரமா ஒரு ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ண போ. சாரி சூர்யா, நான் அம்பத்தூர்ல இல்ல. அப்போ வேற எங்க இருக்க? இப்ப எதுவும் டீடைலா சொல்றதுக்கு டைம் இல்ல. நாங்க இப்ப அர்ஜென்ட்டா ஏற்காடு போயிட்டு இருக்கோம். ஏற்காடு எதுக்காக போயிட்டு இருக்கீங்க? இப்ப எதுவும் கேட்காதீங்க, போயிட்டு வந்து எல்லாத்தையும் டீடைலா சொல்றோம். பை. Thank you.
இந்த வட்டத்தை தாண்டி சூர்யாவோட ஆத்மா உள்ள வந்து இந்த உடம்புக்குள்ள பூந்துடக்கூடாது. ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கேன். உங்களுக்கு ஒரு படம் காட்டலான்னு தான் ஏசி சார். என்ன விளையாடுறியா? விளையாடுறதெல்லாம் உங்கள் வேலை. கொஞ்சம் பொறுமையாக நான் காட்டுற படத்தை கொஞ்சம் பாருங்களேன். இது எங்கள் சிட்வென்ஸ் ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் பதிவான ஃபுட்டேஜ். இதை பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் திடுக்கிடும் தகவல் உங்களுக்கு கிடைக்கும். என்ன தகவல் கிடைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்ப என்ன சொல்றீங்க ஏசி சார்? இப்பவாவது ஜெகன் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல ஜெகன் மாதிரி இருக்கிறவனை நாங்க கூட்டிட்டு வந்து நாங்களே இதெல்லாம் எடுத்தோம்னு தத்துப்பித்துன்னு உளர போறீங்களா? செல்லம், கண்ணால பாக்குறதும் போய் காதால கேக்குறதும் போய் இந்த சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டவனா, போன் திலும்புல எல்லாம் எங்கிட்ட நடக்காது. அது மட்டும் இல்லாம இதை யாரு டைரக்ட் பண்ணிருப்பா, யாரு எழுதிருப்பானு நல்லாவே தெரியும். அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி ஜெகன் ஒரு அப்பாவின் நிரூபிக்கிறேன். என்னது, யாரு யாரு? ஜெகன் அப்பாவியா? பணத்தையும் சுருட்டிட்டு பொண்டாட்டியும் கூட்டிட்டு அழகா ஊரை விட்டு ஓடி போயிருக்கான். அவன் உங்களுக்கு அப்பாவியா? அவன் ஊரை விட்டு ஓடுனானா இல்ல ஊரை விட்டு நீங்க விரட்டி விட்டீங்களான்றத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அப்ப உனக்கும் இந்த மாதிரி நான் ஒரு படம் போட்டு காட்டுறேன், அப்ப தெரியும் உனக்கு. சார், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஏசி சாருக்கு நான் தான் முதல் பொண்டாட்டி. அந்த பாசத்துல அடிக்கடி இப்படிதான் முட்டிப்போம் மோதிப்போம். என்ன மாஜி புருஷா? கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். ஜெகன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வரேன். ஸ்டேஷன்ல இருக்காங்கல்ல ஜெகனோட அம்மா? ஆமா சார். அவங்க போய் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க. ஓகே சார், கிளம்புங்க. எஸ் சார். இருக்கடி உனக்கு. என்னாச்சு தண்டபாணி? என்னன்னு தெரியல, திடீர்னு நின்றுச்சு. வெளியூர் போறோம், வண்டி கண்டிஷன்ல இருக்கான்னு பாக்க மாட்டீங்களா? இல்லம்மா, நல்லாதான் இருந்துச்சு, இருங்க நான் பாத்துட்டு வரேன். சரி, என்னாச்சுன்னு பாருங்க.
என்னன்னு பார்க்கலாம் வா. என்னாச்சு தண்டை பண்ணி? என்னன்னே தெரியலமா, திடீர்னு இந்த கார் கழுத்து இருக்குது. இப்ப என்ன பண்றது ரேணுக்கா? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுறேன் இருங்கம்மா. தண்டபாணி, நாங்க எப்படியாவது மெயின் ரோட் போய் ஒரு டாக்ஸி பிடிச்சு போயிடுறோம். நீங்க வண்டியை சரி பண்ணி கொண்டு வந்துருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரி வா காயத்ரி. நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடி நான் வந்துகிட்டே இருப்பேன், விட மாட்டேன். என் பையனும் மருமகளும் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலையே. அவங்க எங்க இருந்தாலும் நீ தான்ப்பா காப்பாத்தணும் கடவுளே. ஏய், நீ எங்கடி வந்த? மரியாதை வெளியில போ. என்ன நாகம்மா, உனக்கு நல்லது பண்ணலான்னு காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்தா இப்படி விரட்டி அடிக்கிற யாரு? நீ நல்லது பண்ண போறியா? இத நம்புறதுக்கு நான் உனக்கு கேணச்சி இல்ல. மரியாதை எங்கிருந்து போயிட்டு சொல்லிட்டேன். நாகம்மா, அன்னைக்கு உன்னை ரோட்ல பார்த்தப்போ அந்த முத்தையானால நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். அதான் அந்த கோவத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம ஓமையில காட்டிட்டேன், என்னென்னமோ பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஜெகனும் உமாவும் திடீர்னு காணாம போயிட்டாங்களாமே. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உண்மையாவே எனக்கு மைண்ட் பயங்கர அப்செட். நாகம்மா, நானும் எங்க ஆளுங்க மூலமா மேலோட்டமா ஒரு விசாரணை போட்டேன். பசங்க விசாரிச்சுட்டு வந்து சொல்றாங்க, ஜெகனும் உமாவும் காணாம போனதுக்கு முத்தையா தான் காரணமாமே. என்னடி சொல்ற, முத்தைய தம்பிய பத்தி எங்கிட்டே தப்பா பேசுறியா? வாய மூடிக்கிட்டு பேசாம போயிட்டு சொல்லிட்டேன். இதா இதா இதான் உன்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். எதையுமே முழுசா காதுல வாங்காம உடனே கோவப்படுறியே. முத்தையா காரணம்னா ரெண்டு பேரையும் முத்தையா கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான்ற அர்த்தம் இல்ல. இப்போ ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல சண்டைனா சில பலியாடுங்க உயிரை விடுதில்ல. அதே மாதிரி குருமூர்த்தி சார்க்கும் முத்தையாக்கும் நடுவுல நடக்கிற குருச்சேத்திர போர்ல தேவையில்லாம சிக்கியிருக்கிற பலியாடுங்க உன் பையனும் உன் மருமகளும். என்ன சொல்ற? அது குருமூர்த்திக்கு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஏசி சார்கிட்ட இருக்கு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் குருமூர்த்தி சார்கிட்ட பத்திரமா போயிட்டா ஜெகனும் உமாவும் பத்திரமா உன் வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்லன்னா ஆளுக்கு ஒரு புல்லட்டை நெத்தியில வாங்கிட்டு சிவலோக பதவி அடைஞ்சிருவாங்க. என்ன மிரட்டியா? நாகம்மா, சூழ்நிலை இதுதான். புரிஞ்சுகிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போக வந்தா நீ என்னடானா உருட்டியா மிரட்டியான்னு அனாவசியமா நீ என்கிட்ட சண்டைக்கு வர. இதான் உன்கிட்ட இருக்கிற இன்னொரு கெட்ட பழக்கம். நாகம்மா, கோபப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. லைஃப்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யோசிக்கலன்னா அப்புறம் நீ வேற எப்ப யோசிப்ப சொல்லு. குருமூர்த்தி சார் பத்திரமா இருக்கிறதுக்காக முத்தையா கிட்ட கேக்குறது சில பேப்பர்ஸ், அவ்வளவுதான். ஆனா நம்ம சைட்ல ஜெகன் உமா இவங்க ரெண்டு பேரோட உயிரும் குருமூர்த்தி கிட்ட இருக்கு. பேப்பர்ஸ் பெருசா உயிர் பெருசா? ஆத்திரத்துல இருந்தால் மண்டை சூடாயி இவங்க ரெண்டு பேர் உயிரையும் பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டான்னா அப்புறம் ஐயா நவர்மா அம்மா நவர்மா?
அந்த குருமூர்த்தி நல்லவன்னு தானே ஜெகன் சொன்னான்? நல்லவன் தான். ஆனா அந்த ஆள் தலைக்கு மேல கத்தி தொங்குறப்போ அவன் ஒரு ரெண்டு உயிரை கொன்னுட்டு தப்பிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லைன்னு தானே நினைப்பான். இப்போ உன் பையன் மருமக இவங்க ரெண்டு பேரோட ஆயுள் ரேகையும் உன் கையில தான் இருக்கு. நீ முத்தையா காலில் விழுவியோ இல்லை கையை பிடிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முத்தையாவை அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் ஜெகனும் உமாவும் முன்னாடி வந்து நிற்பாங்க. கருவேப்பில்லை கொத்து மாதிரி உனக்கு ஒரே ஒரு புள்ளை, அவனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி. இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நீ செத்து போயிடுவல்ல. அந்த நல்ல எண்ணத்துல தான் வீடு ஏறி வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் ஆகுமா, போயிட்டு வரேன். டேய் சாப்பிட வா. டேய் ஏன்டா அப்படி தரையில படுத்துருக்க சூர்யா? ஏய் சாப்பிட வாப்பா. டேய் வாடா. டேய் என்ன அசையாம இருக்கோம். டேய் டேய் சூர்யா, டேய் டேய், ஐயோ டேய் சூர்யா, டேய் கண்ணு தொறடா. டேய் ஐயோ என்னாச்சு இவனுக்கு. டேய் சூர்யா டேய் எழுந்துருடா, எழுந்துரு, அம்மாவை பாருடா. டேய் சூர்யா ஐயோ என்னங்க என்னங்க, சீக்கிரம் வாங்க சூர்யா. டேய் கண்ணை திறந்து பாருடா சூர்யா. என்னங்க நீங்க பாருங்க என் புள்ளைக்கு என்னாச்சு பாருங்க. என்னாச்சு கொண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் இருக்கா? சூர்யா சூர்யா ஐயோ புள்ளைக்கு என்னாச்சு சூர்யா? ஐயோ இது நீ யாராவது கொமடி அவங்க கொண்டாகுது சூர்யா. அம்மாவை சூர்யா டேய் டேய் சூர்யா கண்ணை திறடா சூர்யா. என்னங்க என் புள்ளைக்கு என்னாச்சு சூர்யா? சூர்யா திறக்க மாட்டேங்கிறானே. சூர்யா 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 கண்ணை திறடா சூர்யா பாருடா. டேய் என்னடா உனக்கு டேய் என்னாச்சு கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் அப்படியே பதற வச்சிட்டியாடா. இல்லப்பா யோகா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா யோகா பண்ணி கிழிச்ச. அம்மா எவ்வளவு பதற போயிட்டாங்க தெரியுமா? யோகா பண்ணுறேன் அவரு. அம்மா என்னம்மா? ஐயோ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ப்பா. என்னம்மா இப்படி? அதான் அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு அப்பவே சொன்னேன். எதுவும் இல்லம்மா எனக்கு. மிஸ்டர் தர்மலிங்கம் வாங்க டாக்டர். என்ன சூர்யா, ஆர் யூ ஓகே? ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் டாக்டர். அப்பா போன்ல என்னன்னு சொன்னாரு? இல்ல ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன், சாரி. அப்பா உங்களை தேவையில்லாம அலைய விட்டுட்டாரு. பரவாயில்ல சூர்யா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். ஆ நான் நல்லா இருக்கேன். ஓகே நான் கிளம்புறேன் சூர்யா. சரிங்க சார். தர்மலிங்க சார் கவலையே படாதீங்க, உங்க பையனுக்கு ஒன்றும் ஆகாது.
அவர் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாரு. நான் வரட்டுங்களா? வாங்க டாக்டர். ஆ தேங்க் யூ. சாரி இவ்வளவு தூரம் வந்துட்டு ஃபீஸ் கூட வாங்காம போறீங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஃபேமிலி டாக்டர் தானே. சரி டாக்டர். பாப்ல அமைதியா இருக்கீங்களா? இல்லம்மா, அப்புறமா மொத்தமா பில்ல போட்டு வாங்கிடுவேன். மச்சான் மச்சான் மச்சான். அம்மா அழுறாங்க பாரு. அம்மா எதுவும் இல்லம்மா. நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அழகம்மா. இப்ப எனக்கு சொந்தமானது எனக்கு மட்டும். எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டால் போகிற ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, நேராக போகிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் ஷோர் ஷார்ட் சங்குன்றாங்க அங்கே. ஆனால் இங்கே ப்ரைவேட்டில் மட்டும் இத்தனை பேர் இத்தனை மணி நேரங்களை ஒதுக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா உங்களுக்கு செய்திகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கல்யாண மாலை அதை செய்திருக்கு.